வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் பார்த்துட்டு வரோமா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ராமாட்டிஸ்ட் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ட்ராமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது விஸ்வரூபம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி எல்லாத்தையுமே எடுத்தது ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் தான். அதாவது எலிசபெத்தன் ஏஜில் தான் ட்ராமா அசுர வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கலாம். அதுக்கு முக்கியமான ஊன்றுகோலாக இருந்தவர் யார்? நம்மளுடைய வில்லியம் ஷேக்ஸ்பியர். இவர் ஒரு தனித்துவமான ட்ராமாட்டிஸ்டாகவே இருந்திருக்காரு. இவருக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஷேக்ஸ்பியருக்கு பின்னாடி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு செட் ஆஃப் ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நடுவில் நம்ம ஆள் தலை ஷேக்ஸ்பியர். ஹீ இஸ் எ யூனிக் ட்ராமாட்டிஸ்ட். அப்படிப்பட்ட ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் நம்ம ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாவை இன்றைக்கி டார்கெட் பண்ணி படிச்சிடலாம், சரிங்களா? ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா. ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாவா அப்படின்னா ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடியா? அப்போ ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செனக்கனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து நிறையாவே இருந்துச்சு. யார் இந்த செனேக்கா அப்படின்னா, ஹி வாஸ் அ லாட்டின் ட்ராமாட்டிஸ்ட். எந்த செஞ்சுரி? 1st century ஏடியை சேர்ந்த லாட்டின் ட்ராமாட்டிஸ்ட் தான் யார்? செனேக்கா. ஸோ இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் கிளாசிக்கல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த செனேக்கா வந்து யாருக்கு அவர் எழுதினாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு நம்ம மொராலிட்டி பிளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, மொராலிட்டி பிளேக்கு முன்னாடி ஒரு பிளே பார்த்தோமே, மிராக்கிள் பிளே அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கிலாண்டில் பிளேஸ் ஆனது இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம லாட்டின் சைடு அங்கே வந்து எப்படி இருந்தாங்கன்னா, செனேக்கா அரிஸ்டாக்ரட்டிக் ஆடியன்ஸுக்காக ட்ராஜடிஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பைபிள் பிளேஸ் கிடையாது, குட் அண்ட் பேட் பிளேஸ் கிடையாது, இது வந்து ஒரு ட்ராஜடி, ஒரு கதையை வச்சு ட்ராமாவானது செனேக்கா வந்து உருவாக்குனார். ஸோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கே அப்படி சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் இவங்களுடைய பிளேஸை எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்த செனக்கன் மாடல் பிளேஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1562 கார்படக். இதுதான் ஃபஸ்ட்டு இங்கிலாண்டில் வந்த, இங்கிலீஷில் வந்த செனக்கன் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா. 1566 காஸ்கோஞ்சோட ஜொக்காஸ்டா, 1588 ஹூக்ஸோட மிஸ் ஃபார்ச்சூன் ஆஃப் ஆர்த்தர், 1589 கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி, 1593 டேனியலோட கிளியோபெட்ரா, 1604 ஃபிலாட்டஸ், அப்புறம் ஷேக்ஸ்பியரோட ரிச்சர்ட் 3 அண்ட் மேக்பெத். இதில் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி இருக்குல்ல, இதுதான் ரெவெஞ்ச் பிளே அப்படிங்கிற ஒரு ஜேர்னை இங்கிலீஷோட பிளேக்குள்ளே கொண்டு வருது. செனேக்கனோட பிளேஸை கிளாசிக்கல் ஸ்டடீஸ், கிளாசிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் படித்த, ஆக்ஸ்ஃபோர்ட், கேம்பிரிட்ஜ் அந்த மாதிரி இடத்துல யூனிவர்சிட்டியில் படித்த ஸ்காலர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இவங்க எல்லாருமே ரைட்டர்ஸாக வந்து வெளியே வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி விட்ஸோட ட்ராமாவில் எப்படி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயிக் தீம்ஸில் எழுதியிருப்பாங்க, ரைட்டிங்லேயும் நிறைய எக்ஸ்ட்ரா வேகன்சாஸ் யூஸ் பண்ணி ஹீராயிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ராங் அண்ட் சவுண்டிங் லைன்ஸ் அவங்களோட ஒர்க்கில் நிறையாவே இருக்கும், யூஸ்வலாக ட்ராஜடியாக தான் இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ அதில் முக்கியமான ஒரு காமெடி ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம், லில்லி. 1584 கேம்பஸ், 1592 எண்டிமியான், த உமன் இன் த மூன் அப்படிங்கிற ஒர்க்கெல்லாம் யூனிவர்சிட்டி விட்டில் முக்கியமான காமெடி பிளே எழுதுன ஒரு ரைட்டர், சரிங்களா? எலிசபெத்தன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எலிசபெத்தன் காமெடி அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் லில்லி. ஸோ முக்கியமான யூனிவர்சிட்டி விட்ஸ் யார் இப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜார்ஜ் பீல். ஜார்ஜ் பீல் அவங்களோட இம்பார்ட்டண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா, அது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ், த ஃபேமஸ் க்ரானிக்கல் ஆஃப் கிங் எட்வர்ட் I, த ஓல்டு வைஃப்ஸ் டேல், த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பேத் சேப், இதெல்லாம் ஜார்ஜ் பீலோட முக்கியமான ஒர்க்கு. நெக்ஸ்ட் வர ஆள் ராபர்ட் க்ரீன். ஸோ ராபர்ட் க்ரீன் எடுத்துக்கிட்டோன்னா, இவங்க எழுதின 35 ப்ரோஸ் ஒர்க் வந்து இருக்குது, முக்கியமாக 4 பிளேஸ் வந்து இருக்குது. 4 பிளேஸில் ஃபஸ்ட்டு வந்து அல்ஃபோன்சஸ் கிங் ஆஃப் ஆரகான். இது வந்து மார்லோவுடைய டம்பர்லைனுடைய ஒரு இமிட்டேஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் 1589 ஃப்ரையர் பேக்கான் அண்ட் ஃப்ரையர் போங்கே, இது எலிசபெத்தன் லைஃப்பை டெபிக் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராமா அப்படிங்கிறாங்க. 1591 ஓர்லாண்டோ ஃபூரியாஸோ.
இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட அரிஸ்டோ அப்படிங்கிற ஒர்க்கை வச்சு எழுதியிருக்காங்க, ஓர்லாண்ட் ஆஃப் ஃபியூரியாஸோ அப்படிங்கிற ஒர்க்கு. நெக்ஸ்ட் 1592 த ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேம்ஸ் ஃபோர்த். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேயா அப்படி கேட்டோம்னா கிடையாது, இது அந்த கிங்கோட லைஃப்பில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு இமேஜினரி இன்சிடெண்ட்டை வச்சு எழுதப்பட்ட பிளே தான் த ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த். இந்த மாதிரி பிளேஸ்லாம் நிறையா க்ரீன் எழுதியிருந்தாலும் இவங்க வந்து கேரக்டரை பில்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வீக்காக தான் இருந்திருக்காங்க நம்ம ராபர்ட் க்ரீன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யாரை பார்த்தோம், ராபர்ட் க்ரீனுக்கு முன்னாடி ஜார்ஜ் பீல் பார்த்தோம். ஜார்ஜ் பீலோட ஒரு நாலு முக்கியமான ஒர்க் பார்த்தோம், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ், த ஃபேமஸ் க்ரானிக்கல் ஆஃப் கிங் எட்வர்ட் த ஃபர்ஸ்ட், த ஓல்டு வைஃப்ஸ் டேல், த லவ் ஆஃப் கிங் டேவிட் அண்ட் ஃபேர் பாத்சேப். ராபர்ட் க்ரீனோட 35 ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருக்காங்க, நாலு முக்கியமான பிளே. நாலே நாலு பிளே தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு, நாலு பிளே, ஏன்னா அவங்க ரொம்பவே சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க ராபர்ட் க்ரீன். ஓகேவா? ஸோ அவங்களோட நாலு பிளே தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு, அவங்க தான் அவளை தான் எழுதியிருக்காங்க. என்னது, அல்ஃபோன்சஸ் ஆஃப் கிங் ஆஃப் ஆரகான், ஃப்ரேயர் பேக்கான் அண்ட் ஃப்ரேயர் பாங்கே, ஆர்லாண்டோ ஃபியூரியாசோ, அண்ட் தென் த ஸ்காட்டிஷ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேம்ஸ் த ஃபோர்த். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வர்ற முக்கியமான ஆளியார் பார்த்தீங்கன்னா தாமஸ் நாஷ். தாமஸ் நாஷ் இவங்க பண்ண முக்கியமான ஒர்க் எது, மார்லோவோடைய டிடோ அப்படிங்கிறத மார்லோ அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு போயிட்டாங்க, அதை ஃபினிஷ் பண்ணது யார், நம்மளுடைய தாமஸ் நாஷ் தான். ஏன்னா மார்லோ ரொம்ப சீக்கிரமாகவே இறந்துட்டாங்க, அதனால் அந்த ஒர்க்கை அவரால் ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணது தாமஸ் நாஷ். இவங்களுடைய ஒன் அண்ட் ஒன்லி சர்வைவிங் பிளே அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ் லாஸ்ட் வில் அண்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டையரிக்கல் மாஸ்க். அவங்களுடைய ப்ரோஸ் டேல் த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர் ஆர் தி லைஃப் ஆஃப் ஜாக் வில்டன். நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் தாமஸ் லாட்ஜ். தாமஸ் லாட்ஜ் முக்கியமான ஆள். ஏன் அவர் முக்கியமான ஆள் அப்படி பார்த்தீங்கன்னா, ஹீ ஹாஸ் கொலாபரேட்டட் வித் ஷேக்ஸ்பியர். எந்த ஒர்க்கில், ஹென்ரி சிக்ஸில் க்ரீன் கூட சேர்ந்து இந்த ஒர்க்கு கூட ஷேக்ஸ்பியர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க, தாமஸ் லாட்ஜ். இவங்களோட முக்கியமான ஒர்க்கு என்ன அப்படி கேட்டிங்கன்னா, த ஊன்ஸ் ஆஃப் சிவில் வார். இவங்களோட ப்ரோஸ் டேல் முக்கியமானது என்னது, ரோசலண்ட் யூஃபர்ஸ் கோல்டன் லெகசி அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான் ஆஸ் யூ லைக் இட் இருக்கே, ஆஸ் யூ லைக் இட் யார் எழுதுனது, ஷேக்ஸ்பியர் எழுதுனது. அதோட பிளாட்டு இந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒர்க்கை ஃபாலோ பண்ணி ஆஸ் யூ லைக் இட் இருக்குதான், ரோசலண்ட் யூஃபர்ஸ் கோல்டன் லெகசி அப்படிங்கிற ஒர்க்கு. எப்போ எழுதப்பட்ட ஒர்க்கு, 1590. அடுத்து வர்றது நம்மளுடைய தாமஸ் கிட்டு. ஸோ தாமஸ் கிட் அப்படின்னு சொன்னதும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, த ஸ்பானிஷ் ட்ராஜடி. தாமஸ் கிட் இருக்காங்கல்ல, இவங்க ஃபஸ்ட்டு மார்லோவோட ரொம்பவே ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ மார்லோவுக்கு வந்து ஆன்டி சர்ச் வியூஸ் வந்து கொஞ்சம் உண்டு, ஆன்டி சர்ச் ஆன்டி கவர்மெண்டல் கொஞ்சம் வியூஸ் வந்து உண்டு. அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தாமஸ் கிட்டும் கொஞ்ச நாள் அப்படி இருந்ததால் மார்லோவோட டெத்துக்கு அப்புறமா இவருக்கு வந்து கொஞ்ச நாள் பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு, ஜெயிலில் கூட இருந்திருக்காரு அவரோட வியூஸ்க்காக. ஓகேவா? ஸோ தாமஸ் கிட்டோட முக்கியமான ஒர்க்கு, இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு 1585 வெளிவந்த த ஸ்பானிஷ் ட்ராஜடி. நெக்ஸ்ட் 1593 வெளிவந்த கார்னீலியா. ஸோ கார்னீலியாங்கிறது ஃப்ரெஞ்சில் எழுதப்பட்ட கார்னியர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கோட, இது ஒரு செனக்கன் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் தான், அதோட டிரான்ஸ்லேஷனாக தான் என்னது கார்னீலியா அப்படிங்கிற ஒர்க்கு. ஸோ இவங்க யார் கூடலாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாலிமான் அண்ட் ப்ரெசைடாங்கிற ஒர்க்கு 1588 இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்கலாம். த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் ஜெரோமினோ அப்படில இவங்க வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்கலாம். ஷேக்ஸ்பியரோட ஆண்ட்ரோனிக்கஸ் அந்த ஒர்க்கில் இவங்க கொலாபரேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி விட்ஸ் கீழே வர்ற ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ரமாட்டிஸ்ட் இவ்வளோதானா அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னொரு ஒரு முக்கியமான ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ரமாட்டிஸ்ட் இருக்கார். அவர் தான் யார், அவரை பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்தோமே, டிடோவை அன்ஃபினிஷ்டாக விட்டுட்டு போனார், கிட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார், யார் அவர், மார்லோ, கிறிஸ்டபர் மார்லோ. அவங்க ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ரமாட்டிஸ்டில் வர்ற முக்கியமான ஒரு ட்ரமாட்டிஸ்ட் யார் அப்படின்னா கிறிஸ்டபர் மார்லோ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிறிஸ்டபர் மார்லோவை பற்றி இண்டிவிஜுவலாக பார்க்கலாம், ஏன்னா அவங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீ ஷேக்ஸ்பியரியன் ட்ரமாட்டிஸ்ட். ஸோ அவங்கள பற்றி இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி, ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை பற்றி, ரைட்டிங் பற்றி, சானட்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம்,
ராபர்ட் க்ரீன் பார்த்துருக்கோம், ஜார்ஜ் பீல், ராபர்ட் க்ரீன், தாமஸ் நேஷ், தாமஸ் லார்ஜ், தாமஸ் கிட்டு, இவங்களெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிறிஸ்டோபர் மார்லோ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.